Hello viewers, I am Michael. In 11th Max Integral Calculus Exercise 11.13 ओड़ 25th sum नम्मने वीडियो ला पाकलाम. Question पारंगे, integrate e power root x dx dash न कुट्थिरकांग. E power x ना नम्म टक्कन वंदु integration पनेडू. आना इंगे रुकरुदु e power root x इरुकु. So root x इन्रदु नम्मलिक ओर अदु इरुंदिश ना तनितनिया integration ला पना मुडियादु. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸை முதல்ல எடுக்க பார்க்கலாம். அதனால் லெட் டி ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்னு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு அது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்டெக்ரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் வச்சு பண்ணிடலாம். ஸோ டி ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் போட்டிங்கன்னா டிடி ஈக்குவல் டு உங்களுக்கு ரூட் எக்ஸ் தெரியும், 1/2 ரூட் எக்ஸ் ஆகிடும். டிஃப்ரென்ஷியேஷன் பை டிஎக்ஸ் நான் ஈக்குவல்டிக்கு இந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ மல்டிப்ளையில் நம்மளுக்கு டிஎக்ஸ்னு ஆகிடும். இப்போ எனக்கு நான் இங்கே டிஎக்ஸ் பதிலாகவும் ரூட் எக்ஸ் பதிலாகவும் மாற்ற போகிறேன். ரூட் எக்ஸ் பதிலாக நான் டி போட்டுருவேன். அப்போ டிஎக்ஸ் பதிலாக இது இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. 2√xdt. ஸோ இது பதிலாக மாற்றி எழுதிக்கிறேன். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இ பவர் டி ஆகிடும். டிடிக்கு பதிலாக நான் 2√xdx dt எழுதிப்பேன். டிஎக்ஸ்க்கு பதிலாக நான் டோட்டலாக இதுக்கு பதிலாக நான் இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆனாலும் பாருங்கள், மறுபடியும் ரூட் எக்ஸ்னு இருக்கக்கூடாது, எல்லாமே டியாக தான் இருக்கணும். ஸோ ரூட் எக்ஸ் பதிலாக நம்ம டீன்னு எழுதிக்கலாமா? ஸோ டி இ பவர் டி டிடி. இது வந்து யூடிவியில் தான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று மல்டிப்ளையில் இருக்குது. மல்டிப்ளையில் இருந்துட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று டிஃப்ரென்ஷியேஷன் இல்லைனாலே இன்டெக்ரேஷன் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரேஷன் விடியு. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், யூவினா யூ ஹைலைட்டை வச்சு தான் நம்ம எது யூ எடுக்க போகிறோன்றது நமக்கு தெரியும். ஐனா இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் லாக்ரதமிக் அல்ஜிப்ரிக் ட்ரிக்னோமெட்ரிக் எக்ஸ்பனண்ட். இதில் இது அல்ஜிப்ரா, இது எக்ஸ்பனண்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா தான் நம்ம யூவை எடுத்துக்கணும். ஸோ யூ ஈக்குவல் டு டி. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாக டிவின்னு எடுத்துக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 1 வரும். இதை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் டி வரும். இப்போ இந்த எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ இன்டு வி, அப்போது டி இடி ஆகிடும். இங்கே ஒரு 2 ஒன்று இருக்குது, அதை நான் மல்டிப்ளைல இங்கே எழுதிக்கிறேன். மைனஸ் இன்டெகிரேஷன் வி டி யூ. இது பாருங்கள், இது ரெண்டு இடி வித் ரெஸ்பெக்ட் டு டீல இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு தெரியும் இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் டி வந்து இ பவர் டி தான். ஸோ 2t e power t மைனஸ் இ பவர் டி ப்ளஸ் சீன் ஆகிடும். ஸோ டீன்ற ஒரு விஷயம் நம்மளாக கொண்டு வந்த ஒரு விஷயம், அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா டீக்கு வந்து ரூட் எக்ஸ்னு இருக்குது. ஸோ டி இருக்க இடம் ரூட் எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 2√x e power root x minus e power root x plus c. அங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ரூட் எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ காமனாக வெளியே எடுத்துருங்க. e power root x-ஐ காமனாக எடுத்தால் ரூட் எக்ஸ் மைனஸ் 1 வருது ப்ளஸ் சி. இது எந்த ஆப்ஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 2e power ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி, இது ஆப்ஷன் டி தான். 25th சம்முக்கான கரெக்டான ஆன்சர் அதுதான் நம்மளுக்கும் இங்கே வந்திருக்கு. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.